வணக்கம் நேயர்களே, இன்று நாம் அடுத்ததாக காணவிருக்கும் தலைப்பு வந்து பொருத்த வரிசைகளில் பார்ட்னர்ஷிப் தேடுற வரிசைகள். நம்ம சொல்லிட்டோம்னா மிதுன ராசிக்கும் தனுசு ராசிக்கும், மிதுன ராசிங்கிறது ஒரு காற்று ராசி, தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நெருப்பு வந்து எரிகிறதுக்கு காற்று வேண்டியது இருக்கு. இந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஏழு ஏழுங்கிற சம்பந்தம். ஆக்சுவலாக இந்த லக்னத்துலன்னு பார்த்துட்டோம்னா கேந்திராதிபதி தோஷம், இந்த குரு இங்கே வந்து தனுசு வந்து குருவுடைய ஆதிக்கம், அங்கே மிதுனம் வந்து புதனுடைய ஆதிக்கம். இவங்க ரெண்டு பேருக்கும் ராசி அதிபதிகள் பிடிக்காது. ஆனாலும் இந்த ரெண்டு பேருடைய இங்கே உள்ள நட்சத்திரங்களும் இங்கே உள்ள நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பொருத்தங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாகலாம் இருக்காது. பத்து பொருத்தங்கள் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும், அது வேறு. பத்து பொருத்தங்களை பற்றி நான் சொல்லலை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி, ஏன்னா இந்த தனுசுக்காரங்க வந்து நெருப்பு, சிம்மமும் நெருப்பு தான், மேசமும் நெருப்பு தான், ஆனால் தனுசுவோடைய நெருப்பு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது எப்படி சொல்கிறோம்னா, தனுசு நெருப்பு வந்து வீட்டில் எரிய வைக்கக்கூடிய குத்துவிளக்கூட நெருப்பு. ஸோ இந்த நெருப்பு கண்டிப்பாக வேணும். அந்த நெருப்பு ஒன்று ஒன்று காட்டுத்தி, இன்னொன்று வந்து வீட்டில் அடுப்பு உதிர்த்தி, இது வந்து கோயிலில் எரியிற நெருப்பு. ஸோ இதுவுடைய நெருப்பவே வித்தியாசம், இது குருவுடைய ஆதிக்கத்தின் ஒரு. ஸோ இங்கே நெருப்பு தான், நெருப்பு ராசியாக இருந்தாலும் குருவுடைய ஆதிக்கம் என்கிறதுனால அவங்க சொல்கிறது மற்றவங்க சொல்கிறதையும் அவங்க கேட்டுக்கிடுவாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கையின் பேரில் எல்லாரும் நான் தான் சொல்கிறத டாமினன்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஓகே, கேட்டால் நல்லாயிருக்கும், இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் அங்கே மிதுனராசிங்கிறத வந்து அவங்க வந்து இரட்டைத்தன்மை, புதனுடைய தன்மை, இரட்டைத்தன்மையை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. ஏன்னா புதனுடைய கள்ளம் கபடம் எல்லாமே சேர்ந்துருக்கும். இது வந்து இந்த குருவுக்கு தெரியும், இது வந்து இப்படித்தான், இந்த புதன் கிரகம் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த ராசியில் இருக்கிற மிதுன ராசிக்காரங்க வந்து புதன் இரட்டைத்தன்மையுடைய ராசியாகத்தான் இருப்பார்கள் சொல்லி தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து அதை நடந்துக்கிடுவாங்க. ஸோ இந்த நடந்துக்கிடுறதுனால இவங்க சொல்கிறத மிதுன ராசி மக்கள் கேட்டுக்கிட்டாங்கன்னா உறுதியாக நன்மை பயக்கும். அதேமாதிரி மிதுன ராசிக்காரங்க இதுதான் அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட், இதுதான் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா உறுதியாக நல்லது. ஏன்னா புதன் வந்து நல்லா பேசவும் செய்வாங்க, பொய்யும் பேசுவாங்க, சில சமயங்கள் உண்மையும் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் பேச தெரியும், மிதுன ராசி மக்கள்ங்கிறவங்க. ஸோ அந்த ஒரு காற்றுங்கிறது வந்து வீசிக்கிட்டே இருக்கும், அந்த காற்றினுடைய தன்மையை தான் இந்த நெருப்பானது எழுந்திக்கிட்டு இருக்கனால இப்போ ரெண்டுக்கும் ஒரு கம்பேட்டபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ரொம்ப மோசமாகலாம் இருக்காது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன், இவங்க ரெண்டு பேருடைய தன்மைகள் எப்படி மேட்சிங் வரணும்னு பார்த்தோம்னா, இந்த புதனில் இருக்கிற நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டோம்னா, மிதுனத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டோம்னா மிருகசீடம், திருவாதிரை, புனர் கோஷம். தனுசில் இருக்கிற நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டோம்னா மூலம், பூராடம், உத்திராடம். இந்த மிருகசீடத்திலிருந்து நீங்கள் எண்ணி வர்ற நட்சத்திரம் உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் வந்து மூணு ஐந்து ஏழு, மூணுங்கிறது விபத்துத்தாரை, ஐந்துங்கிறது பிரத்யேகத்தாரை தடங்கல்கள், ஏழுங்கிறது வதைதாரை. இந்த நம்பர்கள் வந்துச்சுன்னா கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். ஸோ சார், ஆல்ரெடி நான் மேரேஜ் படிச்சிட்டேன், எனக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு என கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அதாவது பனிரெண்டுனா உபத்துத்தாரை, பதினாலுனா பிரத்யேகத்தாரை, பதினாறுனா வதைதாரை, இதுதான் இந்த நம்பரிங் கம்பாரிசன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்பர் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்திலிருந்து அந்த நட்சத்திரம் வர்ற வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவங்களுடைய உங்களுடைய இதை உங்கள் ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், உங்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வந்துருச்சுன்னா அன்னைக்கு உள்ள தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அன்னன்னைக்கு நடாமல் இருக்கும். ஆனால் பத்தாவது நட்சத்திரமாகவோ பதினோராவது நட்சத்திரமாகவோ இல்லாட்டி பதிமூணாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா, பத்தாவது நட்சத்திரம்னா அதாவது ஜென்மதாரை, இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள நட்சத்திரங்கள் வந்து ஜென்மதாரை, அது வந்து கலந்த வளங்கள் மிக்ஸ்டு, சில சமயம் நல்லா நடக்கும், சில சமயம் கெட்டது நடந்துட்டு இருக்கும். சம்பத்து தாரை பதினொன்றாவது வந்துச்சுன்னா சம்பத்து தாரை, யார் இருபதாவது வந்துச்சுனாலும் சம்பத்து தாரை,
இதுதான் நட்சத்திரமாக நான் சொல்கிறது. தடம் சம்பத் இதெல்லாம் கூடுறதற்கும். 13வது நட்சத்திரம்லாம் சேமதாரை, சேமதாரங்கிறதுனா ரொம்ப ரொம்ப நல்லது, நல்வாழ்வு, நன்மைகள் பயக்கும். 15 சாதகதாரை, சாதனை ஏற்படுத்துறதுக்குரிய தாரை. 16 தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வதைதாரை, இது வந்து தடங்கள், துன்பம், கண்டங்கள் ஏற்படும் நிறைய இருக்குது சொல்லிடுறோம். 17 மித்திரதாரை, இது ஒரு நல்ல நட்சத்திரங்கள், நல்ல இது ஒன்று. 18 பரமமித்திரதாரை, மிகவும் நன்மை உரியது. உங்கள் நட்சத்திரத்தில் இருந்து அங்கே உங்கள் பார்ட்னரோட நட்சத்திரங்கள் எண்ணி வந்து இதெல்லாம் நட்சத்திரம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பயன்கள். குறுக்கமாக சொன்னோம்னா விபத்து தாரை 3 வரக்கூடாது, 5 வரக்கூடாது, 7 வரக்கூடாது, வந்துச்சுன்னா சுமாராக இருக்கும். ஸோ இந்த நாங்கள் வந்துருச்சு, ஆல்ரெடி நாங்கள் பார்ட்னராக இருக்கோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அந்த வர்றதை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து அன்னைக்கு ஓகே இந்த பார்ட்னரோட இதெல்லாம் பேசக்கூடாது, விபத்து வர்றது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தடங்கள் பிரத்யேகம் இருந்ததுன்னா தடங்கள் வரும், இதை குறைச்சிக்கணும். துன்பம் கண்டம் வர்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அன்னைக்கு கடவுளை கும்பிட்டுட்டு போகணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து நான் சொல்கிறது வர்றது என்னென்னா, இப்போ இங்கே வந்து குரு, இங்கே வந்து புதன், ரெண்டாவது நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டோம்னா இங்கே வந்து செவ்வாய், அதாவது நட்சத்திரத்துடைய அதிபதி, நட்சத்திர அதிபதினு பார்த்துட்டோம்னா மிருகசீலம் வந்து செவ்வாய், திருவாதிரை வந்து ராகு, வியாழன் வந்து புனர்பூசம் நட்சத்திரம். இங்கே எடுத்துட்டோம்னா மூலம் வந்து கேது, பூராடம் வந்து சுக்கிரன், உத்திராடம் வந்து சூரியன். ஜென்ரலாக எப்படி கம்ஃபர்டபிலிட்டி வரைக்கும்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்கெல்லாம் ஒரு குரு, சுக்கிரன், புதன், சனி, இவங்க மூணு பேர் ஒரு குரு. ஸோ இந்த குரூப்புகளுக்குள்ள நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா மிகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதர் தேன் திஸ் குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் என்ன இதுகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், அவ்வளோதான். அதுக்காண்டி இந்த கல்யாணம் முடிச்சிட்டோம் சார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, முடித்து விட்டாலும் கவலை இல்லை. ஏன்னா நம்மளுடைய மைண்டு தான், சந்திரன் வந்து நம்மளுடைய மனசு தான், இந்த மனசை வந்து நம்ம மாற்றி ஆகணும். மாற்றிட்டோம்னா ஏன்னா எல்லாமே பொருத்தம் பார்த்தோ இது பார்த்தோ நம்ம ஒரு காலத்தில் கல்யாணம் முடிக்கல, இப்போ தான் நம்ம பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டை செட் பண்ணிக்கிட்டு ஓகே பார்ட்னர் இப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்ற முடியாதுன்னா தான் கஷ்டம், விவாகரத்தாகும். மாற்றிக்கொண்டால் பிஸ்னஸ்ஸும் ரன் ஆகும், ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஸோ மிதுன ராசியும் தனுசு ராசியும் மிகவும் ஒரு 85% நல்லாயிருக்கும். சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடும், ஏன்னா இந்த காற்றானது இந்த தீபத்தை அணைத்து விடக்கூட வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த இது போக விடாமல் அதை பார்த்துக்கிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு பேர் ராசிக்கு மிகவும் நல்ல ஒரு பொருத்தம் உண்டு சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.